இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பஞ்சானா கர்ஜயா நிதி முறைகேடு மூடி மறைக்கப்படுகிறதா? குற்றச்சாட்டை மறுத்தார் அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன். சொக்சோ எனப்படும் சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் 10 கோடி வெள்ளி சம்பந்தப்பட்ட நிதி முறைகேட்டில் சில தரப்பினரை பாதுகாப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுவதை மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் மறுத்துள்ளார். பஞ்சானா கர்ஜயா முறைகேட்டை கண்டறிந்து அது குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் செய்ததே தங்கள் தரப்புதான் என்று இன்று மக்களவையில் டத்துஸ்ரீ சரவணன் விளக்கம் அளித்தார். இந்த முறைகேடு தொடர்பில் மனிதவள அமைச்சு மிக விரிவாக தடயவியல் புலன் விசாரணையை பயன்படுத்தி பஞ்சானா கர்ஜயா திட்டத்தில் பங்கு கொண்ட 45,000 நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக ஆராயப்பட்டு இந்த முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனை உண்மையிலேயே தாம் மூடி மறைக்க விரும்பியிருந்தால் எதற்காக SPRM-இல் புகார் செய்யுமாறு சொக்சோவிற்கு தாம் உத்தரவிட்டிருக்க முடியும் என்று டத்துஸ்ரீ சரவணன் கேள்வி எழுப்பினார். இதனிடையே மற்றொரு நிகழ்வில் பேசிய டத்துஸ்ரீ சரவணன், பஞ்சானா கர்ஜயா திட்டத்தில் 66 நிறுவனங்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நிதி கோரியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எனினும் இவ்விவகாரத்தை அரசியலாக்குவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்று அவர் அறிவுறுத்தினார். கடந்த மே மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ள 1,500 வெள்ளி குறைந்தபட்ச சம்பள விகிதத்தை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டுமாறு முதலாளிமார்களுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோ நினைவுறுத்தியுள்ளார். இந்த ஜூலை மாதம் வரை மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதும் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்புகளில் பெரும்பாலானவற்றில் 1,200 வெள்ளி முதல் 2,000 வெள்ளி வரை சம்பளம் வழங்குவதற்கு முதலாளிமார்கள் முன்வந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். உற்பத்தி திறனை பெருக்குவதற்கு, திறன் வாய்ந்த தொழிலாளர்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் வேளையில் அவர்களின் தகுதிக்கு ஏற்ப சம்பள முறையை அமல்படுத்த தவறியுள்ள சில முதலாளிமார்களின் போக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். 1MDB நிதி ஊழலில் முதன்மை குற்றவாளி என்று முத்திரை குத்தப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வரும் மலேசிய வர்த்தகர் ஜோலோ தனக்கு எதிராக குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை தீர்த்துக் கொள்வதற்கு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மத்தியஸ்தராக செயல்படும் முன்னாள் சட்டத்துறை தலைவர் அபாண்டி அலியின் பங்களிப்பு குறித்து பஜுவாங் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. நாட்டின் சட்டத்திற்கு அரணாக இருக்க வேண்டிய ஒரு முன்னாள் சட்டத்துறை தலைவர் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் ஒரு குற்றவாளிக்கு இடைத்தரகராக மாறியது இப்படி என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அபாண்டி அலியை பொஜுவாங் கட்சி வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் அலி கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் ஜலான் துவான்கு அப்துல் ரஹ்மான் சாலையில் சோகோ பேரங்காடி முன்புறம் தூரோன் மலேசியா ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததாக நம்பப்படும் 11 பேரை போலீசார் இன்று விசாரணைக்கு அழைத்துள்ளனர். விலைவாசி உயர்வை கண்டித்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் திரண்ட அந்த பேரணி தொடர்பில் PKR கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அடம் அடில், பஜுவாங் கட்சியின் மகளிர் பிரிவு தலைவி நூருல் அஷிகின் மற்றும் அமனா கட்சி இளைஞர் பிரிவு உதவித் தலைவர் அபாஸ் அஸ்மி ஆகியோர் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு இன்று அழைக்கப்பட்ட 11 பேரில் அடங்குவர். நினைக்கிறேன் இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரனும் மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேட் ஆக்னிங் ஷாம்பு. பர்சாத்து கட்சியின் சாயா பர்சகத்து பர்சாத்து கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து எட்மண்ட் சந்தாரா விலக முன்வந்துள்ளாரே தவிர கட்சியை விட்டு அவர் விலகவில்லை என்று அதன் உதவித் தலைவர் சோங் ஃபாட் ஃபுல் தெரிவித்துள்ளார். சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை துணை அமைச்சரான எட்மண்ட் சந்தாரா வரும் பொது தேர்தலை ஒட்டி தமது சொந்த நாடாளுமன்ற தொகுதியான சிகாமாட்டில் தீவிர கவனம் செலுத்தும் நோக்கில் இந்த முடிவை எடுத்துள்ளார். அவர் கட்சியின் உறுப்பினர் அந்தஸ்தை இழந்திடவில்லை என்று சோங் ஃபாட் ஃபுல் விளக்கம் அளித்துள்ளார். பஹாங் இந்து ஆலய சபா ரவோப் சம்பாலேட் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தில் வரும் ஆகஸ்ட் முதல் தேதி கொண்டாடப்படவிருக்கும் ஆடிப்பூர திருவிழாவில் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 காலமாக MCO உத்தரவு காரணமாக சம்பாலிட் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழாவை பக்தர்கள் திரளும் வண்ணம் பெரிய அளவில் கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டது.
இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெரிய அளவில் ஆடிப்பூர திருவிழா கொண்டாடப்படுவதால் திருவிழாவிற்கே உரிய தனித்துவமான அடையாளங்களில் ஒன்றாக தற்காலிக கடைகள் அமைக்கப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாக தலைவர் டத்தோ க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். வியாபாரிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் திருவிழாவை ஒட்டி ஆலய வெளி வளாகத்தில் வியாபாரிகள் இலவசமாகவே கடைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்று டத்தோ தமிழ்ச்செல்வன் குறிப்பிட்டார். நம்ம வந்து வியாபாரிகளை ஊக்குவிக்கிறதுனால இந்த கட்டணம் வந்து இல்லாம நம்ம வந்து இதை வந்து செய்ய நினைக்கிறோம். அது வந்து நீங்க நிச்சயமாக நீங்க அனைவரும் அதை பயன்படுத்திக்கீங்கன்னு இந்த வேலையில கேட்டுக்கொள்கிறேன். காவடி, பால்குடம், அக்னிச்சட்டி ஏந்துதல், முடி காணிக்கை செலுத்துதல் என பக்தர்களின் நேர்த்திக்கடனுடன் தீமிதி, ரத ஊர்வலம் என பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளுடன் வரும் ஆகஸ்ட் முதல் தேதி கொண்டாடப்படவிருக்கும் இந்த ஆடிப்பூர திருவிழாவில் ரவு வட்டாரத்தை விட்டு வெளியே சென்றவர்களும் இந்த உற்சவ விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு ஆலய தலைவர் டத்தோ க தமிழ்ச்செல்வன் அழைப்பு விடுத்துள்ளார். ஜார்ஜ் டவுன் ஜலான் பீர் அம்லியில் உள்ள அப்துல்லா முன்ஷி தேசிய இடைநிலைப் பள்ளியின் ஆய்வுக்கூடத்தில் பாதரசம் சிந்தியதில் அந்த ஆய்வுக்கூடம் உடனடியாக மூடப்பட்டது. இன்று மதியம் ஒரு மணியளவில் கண்ணாடி வெப்பமானியில் மாணவர்கள் சோதனையில் ஈடுபட்டிருந்த வேளையில் பாதரசம் சிந்தியதாக கூறப்படுகிறது. எனினும் இச்சம்பவத்தில் மாணவர்கள், ஆசிரியர் யாரும் காயம் அடையவில்லை. தீயணைப்பு படையினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டு சிந்திய பாதரசத்தை அகற்றும் பணி உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது என்று அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். டிவி தீகா நிறுவனத்தின் முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் ஜலீனா ஷஹரா அஸ்மான் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவரின் வீட்டில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்ட தொழிலாளர்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்து எஸ் சசிகலா தேவி தெரிவித்துள்ளார். அந்த தொழிலாளர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்தும் உறுதியாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் காணாமல் போன அந்த முன்னாள் செய்தி வாசிப்பாளர் வீட்டில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்ட குத்தகையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து சாட்சியம் அளித்தால் மட்டுமே விசாரணைக்கு உதவ முடியும் என்று டத்தோ சசிகலா தேவி குறிப்பிட்டுள்ளார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். ஆண்டுக்கான பாலியல் தொல்லை சட்டத்திருத்த மசோதாவை மேலவை அங்கீகரித்ததுடன் அச்சட்டத்திற்கு ஏற்ப அடுத்த ஓராண்டில் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுவிடும் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா ஹருண் தெரிவித்துள்ளார். பாலியல் தொல்லைகள் தொடர்பான வழக்குகளை தீர்க்கவும் உரிய ஆலோசனைகளை வழங்கவும் இந்த தீர்ப்பாயம் பெரும் பங்காற்றும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன்படி பாலியல் தொல்லை தொடர்பான வழக்குகள் 60 நாட்களுக்குள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுவிடும் என்று ரீனா ஹருண் குறிப்பிட்டார். கடந்த மாதம் குளுவாங் சிறைச்சாலையில் கைதி ஒருவர் மரணம் அடைந்தது தொடர்பில் தற்போது விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஜோஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ கமருல் ஜமான் மாமத் உறுதி அளித்துள்ளார். அந்த கைதியின் சவ பரிசோதனை அறிக்கையை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணை குறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அச்சப்பட வேண்டியதில்லை. கொலைத்தன்மையிலான குற்றவியல் அம்சங்கள் ஏதும் இருக்குமானால் அதனை நோக்கி புலன் விசாரணை அமையும் என்று கமருல் ஜமான் தெரிவித்துள்ளார். ஜோஹோர் தம்போய் ஜலான் ஆரோங்கில் உள்ள உணவகம் ஒன்றில் கொள்ளையிட்ட 3 நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக ஜோஹோர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ருபியா அப்துல் வாஹித் தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த உணவகத்தில் வாடிக்கையாளரை போல நுழைந்த ஆடவர் ஒருவர் கடையில் இருந்த 18 பெண்ணை மடக்கி பணத்தை கொள்ளையிட்ட பின்னர் மேலும் 2 சகாக்களுடன் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். போலி பதிவு எண்களை கொண்ட புரோடுவா அக்சியா காரில் தப்பிய 3 நபர்கள் தற்போது தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக ருபியா அப்துல் வாஹித் குறிப்பிட்டார். அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அகமது ஜயத் ஹமீடிக்கு எதிராக ஷா ஆலாம் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லஞ்ச ஊழல் வழக்கில் அவருக்கு நிதி வழங்கியதாக கூறப்படும் அல்ட்ரா கிரானா சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவனத்திலிருந்து அரசியல் நன்கொடை பெற்றவர்களில் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதும் ஒருவர் ஆவார் என்று இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் அரசு தரப்பின் 17வது சாட்சியான டேவிட் தான்சூன் என்பவர் சாட்சியம் அளித்தார்.
அரசியல் நன்கொடையாக துன் மகாதீர் 26 லட்சம் வெள்ளியை பெற்றதாக தம்மிடம் தெரிவிக்கப்பட்டது என்று டேவிட் தான்சுன் சாட்சியம் அளித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.